ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தண்ணி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னிக்கு தேங்காய் எதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு அதுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் ரெண்டு. ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சிடலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சட்னி ரோட்டு கடையில் இருக்க கடையில் இந்த மாதிரி செய்வாங்க, தண்ணியாக இருக்கும் இந்த சட்னி. அது அந்த சட்னி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தேங்காய் விரும்பாதவங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. ஒரு 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 வர மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுறலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சட்னி ஊற்றணும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இனி நம்ம சட்னி ஊற்றிக்கலாம். பாத்திரத்தில் இருக்க சூடே போதும். இது தண்ணி சட்னி. ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் விரும்பாதவங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. எப்பவும் ஒரே மாதிரி அரைக்கிறதுக்கும் என்ன சட்னி அரைக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.